हेलो फ्रेंड्स, वेलकम टू हनी वीडे। नम्म इन्नैक्कु पाक्कपोर रेसिपी इंद समर्क्कु चिल्लुन्नु कोल्ड काफी एप्पडी सेय्यलाम्नु सोल्लि पार्क्कलाम। वांग எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க। கோல்ட் காபி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து காபி பவுடர் சேர்த்திருக்கேன், 1 டீஸ்பூன் கோகோ பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் வந்து sugar ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 டேபிள்ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்து நல்லா இத mix பண்ணி விட்டுருங்க। கட்டி இல்லாம நல்லா mix பண்ணிக்கோங்க। மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், அதுல 2-3 ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க। இதோட 1 கப் வந்து நான் பால் சேர்த்துக்கறேன். பால் வந்து நல்லா காச்சி ஆற வச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன், நல்ல சில்லன இருக்கு। 1 கப் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம mix பண்ணி வச்சிருந்த அந்த காபி மிக்சரையும் இதில ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையுமே blend பண்ணிட்டு வந்தறலாம். நம்மளுடைய கோல்ட் காபி வந்து ரெடி ஆயிடுச்சு। மேல கொஞ்சமா கோகோ பவுடர் வந்து நம்ம டஸ்ட் பண்ணி விட்டுறலாம். நம்மளுடைய காபி ரெடி ஆயிடுச்சு। செகண்ட் மெத்தட் வந்து கிட்கட் யூஸ் பண்ணி கோல்ட் காபி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து கோகோ பவுடர் சேர்த்திருக்கேன், 2 டீஸ்பூன் காபி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் வந்து sugar ஆட் பண்ணியிருக்கேன். இதல 2 டேபிள்ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். காபி மிக்சர் வந்து ரெடி ஆயிருச்சு। நான் இப்போ 2 கிட்கட் எடுத்துக்கறேன். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கிட்கட் வந்து சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் வந்து பால் சேர்த்திருக்கேன். இதோட 1 டேபிள்ஸ்பூன் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம mix பண்ணி வச்சிருந்த காபி மிக்சரையும் இதல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இத blend பண்ணிட்டு வந்தறலாம். கோல்ட் காபில இந்த காபி மிக்சர் தான் வந்து பேஸ். நான் வந்து சாக்லேட் யூஸ் பண்ணி இன்னைக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க கிரீம் பிஸ்கட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஓரியோ ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது। இப்போ நம்மளுடைய கிட்கட் கோல்ட் காபி வந்து ரெடி ஆயிடுச்சு। நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க। இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க।